நீ தனியாக வந்திருக்கிறாய். என்னதான் இருந்தாலும் கூட வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு கொண்டு காஃபி கொடுப்பாங்க, இன்னும் ஒரு டம்ளர் குடும் போவோம், வேற வழி இல்ல, அவளுக்கு லீவ் பண்ணணுமே. அது ஒண்ணு தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் துக்கம் இருக்கும், அப்புறம் லீவ் பண்ணி ஆனுமே, பாடியை மெயின்டைன் பண்ணி ஆனுமே. இல்ல நானும் போய் உட்கார்ந்து விடுறேன், அதோடய போயிடுறேன்னு சொல்லி சொல்லலாம், இல்ல இமோஷனலா பேசலாம், சரி வா போலான்னு கூட்டு போன என்ன ஆகும் சொல்றான்னு வச்சுங்களேன். பாவம் ரொம்ப கேக்குறேன், வா பா கூட்டு போயிடுறேன். ஐயோ, அப்பத்தான் தெரியும் நமக்கு உண்மையா எவ்வளவு இருக்குன்னு. எல்லாம் நம்மளை நாமளே சீட் பண்ணிக்க கூடாது. சரி வந்தாச்சு. என்னோட பூர்வாசம் மதர் சொல்லுவாங்க என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் லேடி, ஜாலி லேடி, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஜாலி, ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. அதே சமயம் என்னன்னா, ஒன்னும் விளக்குல என்ன மிஞ்சனும் திரி மஞ்சனும், யார் போக போறோமோ தெரியாது, அவர் போனா அவர் போனார், இல்ல நான் போனா நான் போனேன் அப்படின்பா. ஒரு நாள் அதை பத்தி எல்லாம் வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் பாத்துருக்காங்க. அதனால என்னன்னா, இந்த வார்த்தை எனக்கு மறக்கவே மறக்காது, எண்ணெய் மிஞ்சனும் இல்லாட்டி திரி மிஞ்சனும். இல்ல இந்த அம்மாக்கள்லாம் இருக்காளே மகா உத்தமம், சொல்ல முடியாது. என்னோட குருநாதரோட தகப்பனார் போயிட்டார். அப்ப வந்து நான் அதெல்லாம் சன்னியாசிகள் நாங்கள்லாம் போகக்கூடாது பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் சும்மா ஒரு கர்டசிக்காக சும்மா போய் குருநாதரோட மதரை பார்த்தோம். அந்த மாமி வேத மந்தம் எல்லாம் படிச்ச மாதிரி எங்களுக்கு தெரியல, ஒரு புஸ்தகம் படிச்ச மாதிரி தெரியல, ஆனா அந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியும், தெரியாம இல்லை. உங்களுக்குதான் தெரியுமே, உடம்பு போச்சு அவ்வளவுதான், ஆத்மா எல்லாம் இருக்குமே தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க தான் சுவாமிகளாச்சே, உட்காருங்க இட்லி சாப்பிடுவோன்னுட்டா, முடிஞ்சு போச்சு. வீட்டுல வந்து யாருக்கும் முடியல, மத்த சிஸ்டருக்கு முடியல, அவங்களுக்கு யாருக்கும் முடியல. அந்த ஒரு மாமி, சிங்கிள் மாமி, 85 வயசு மாமி, அத்தனை பேருக்கும் சமைச்சு போட்டு ஹெல்த்தியா இருக்க, எல்லாம் கிரேட். இவங்களுக்கு எல்லாம் எத்தனை கோடி நமஸ்காரம் பண்ணாலும் போறாரு. அதுதான் அந்த தைரியம் எல்லாம் இப்ப இல்ல, எல்லாம் வீக், பிசிக்கலி வீக், மென்டலி வீக். இருந்தா எப்படி வீடு உருப்படும் வீட்டுல? அம்மா முதல்ல இவங்களுக்கு தான் இப்ப ட்ரைனிங் நிறைய கொடுக்கணும், நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல பண்றாங்க, இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குழந்தையா இருக்கிற போதே எல்லாம் சொல்லி கொடுத்துடணும், அப்புறம் பெரிசா நபர்லாம் ஒன்னும் டீச் பண்ண முடியாது, ஏன்னா தப்பாவே வளர்ந்தாச்சு, அப்புறம் அதை திருத்துறதுக்கு அதை எப்படி சரி பண்றது? முதல்ல வளர்க்கிற போதே இந்த செடியை கவனிச்சு பார்த்து, இப்ப இந்த ஒரு செடி நம்ம வைக்கிறோம்னா அந்த செடி வளர்ற போதே தேவையில்லாத போர்ஷனை கட் பண்ணாதான் மேல போகும், அழகா எல்லாம் பண்ணும். இங்க பாருங்க எல்லாம் சரியா இருக்காது, நிறைய எனக்கு தெரியும்,